வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்கே வரேன், எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க மார்க்கெட் ஒரேடியாக ராக்கெட்டில் ஏறும்னு. பாவம், ராக்கெட்டில் ஏறி உக்காந்தான்னா பார்த்தா பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிடுச்சு ராக்கெட்டு. அதனால் மேலேயும் போல் கீழே போல் அங்கேயே இருந்தது. கொஞ்ச நேரம் -20 இருந்தது, கொஞ்ச நேரம் +20 இருந்தது. நான் ஒரு 2.5 மணிக்கு இன்றைக்கி பேசுகிறேன், வெளில ஸ்கூலுக்குலாம் போயிருந்தேன். இன்றைக்கி 2.5 மணிக்கு நான் பேசுகிறச்ச +17 பாயிண்ட்ஸ் இருந்தது. அண்டு பேங்க் நிஃப்டி திரும்பி அடி, -96 பாயிண்ட்ஸ் இருந்தது. 49,736 இருக்குது. இன்னும் ஒரு 1,500 பாயிண்ட் விழுந்ததுன்னா டெஃபினட்டாக அது வந்து கரெக்ஷன் மார்க்கெட்டுக்கு போயிடும். ஏன்னா 53 வரைக்கும் மேலே போச்சு, 5,000 பாயிண்ட் போச்சுன்னா 48 வச்சுக்கோங்க, கரெக்ஷன் டெரிட்டரிக்கு 1,700 பாயிண்ட்டு. இது ப்ரைமர்லி பிகாஸ் பேங்க்லலாம் டெபாசிட் இல்லை, யாரை கேட்டாலும் டெபாசிட் போட மாட்டேங்கிறான்னு. ஸோ அதனால தான் ப்ரெஷரில் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல செய்திகள். கோல்டு 10 ரூபா குறைஞ்சிருக்கு, 6,555. ஆனால் அமெரிக்காவில் ரெக்கார்டு ஹை கிட்ட போயிடுச்சு. மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து நச்செய்தி, 12% ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு. கோல்டு லோனில் ஸ்ட்ராங் டிமாண்டு, கம்பெனி ஒரே ஹாப்பி. 556 crores ப்ராஃபிட்டு கம்பேர்ட் டு 498 crores இயர் ஆன் இயரு. நெட் இன்ட்ரெஸ்ட்டும் 18.7% ஏறி இருக்கு, 1,639 கோடி ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. போன வருஷம் 1,381.7 crores. இதிலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டெபாசிட்டுக்கெலாம் ஏறி இருக்குன்னு. ஏன்னா கிராஸ் மார்ஜினில் இருக்கிற டிஃப்ரென்ஸு நெட் மார்ஜினில் இல்லை. அடுத்தது டிவிடெண்டு கொடுத்துருக்காங்க, மிக்க நன்றி. அதாவது 1 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நம்மளாம் 32 ரூபாய்க்கு வாங்கி பல வருஷமாக டிவிடெண்ட்லேயே ஃபுல் காசு வாங்கிட்டோம். இப்போ 4 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 32 ரூபாய்க்கு 4 நம்மளை 10%க்கு மேலே வருது. ஸோ இது எஃப்டினா எஃப்டி, பாண்ட்னா பாண்டு, கம்பெனினா கம்பெனி. இது மாதிரி ஏதாவது சீப்பாக பிடிச்சா இது மாதிரி நம்மளுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். வேற இன் ஈக்விட்டி கம்பெனி பிகம்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பாண்டு. அதே சமயத்தில் 32 ரூபாங்கிறது 210 ரூபா வரைக்கும் போச்சு. அப்படின்னா 7 டைம் ரிட்டர்னும் கொடுத்தது. இன்றைக்கி அது வந்து பாண்டு மாதிரியும் இருக்குது. பெஞ்ச் மார்க் கோல்டு ப்ரைஸ் ஏற ஏற மணப்புரமோட வேல்யூவும் ஏறும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்களோ அவங்களுக்கு இந்த 1 ரூபா கிடைக்கும். ஸோ ரெவென்யூவோட கோல்டு லோனும் அதர் பிஸ்னஸும் 23.5% ஆயிடுச்சு. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி 18% ரெவன்யூ க்ரோத் காமிச்சு 775 ஆச்சு, 775 crores. ஃபைனான்ஸ் காஸ்ட்டு 31% ஏறி இருக்குது. அதனால தான் 28% டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஏறினதில் மேஜர் பிளேயரே வந்து ஃபைனான்ஸ் காஸ்ட்டு. அடுத்தது முத்தூட் ஃபைனான்ஸு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 22%, நெட் ப்ராஃபிட் அதுவும் 11% ஏறி இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் 1,078 கோடி ரூபா, 975 crores. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஏறி இருக்குது, 2,532 crores ஃப்ரம் 1,934.9 crores. சேல்ஸ் 28% ஏறி இருக்குது, எக்ஸ்பென்ஸும் ஏறி இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ஏறினதுனால தான் இது பெருசாக அடிபட்டுருக்கு. பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து கோல்டை டார்கெட் பண்ணுறோம், அதனால் ஓவராலாக இது வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அது மாதிரி எல்என்டி செமிகண்டக்டர்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து 6 ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பருக்குள்ளே கான்டாக்ட் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குவால்காம் அண்ட் என்எக்ஸ்பி செமிகண்டக்டர்ஸோட கம்பீட் பண்ணுறாங்க. நேற்று வந்து அமெரிக்காவில் பர்ச்சேசிங் பவர் மெட்ரிக் கரெக்டாக வந்ததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்னு இறங்கின மார்க்கெட் ஒரு ஏரியா ஏறிச்சு. கார்த்தால நிக்கி ஏறித்து ஓவராலாக இன்றைக்கி வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் கார்த்தால கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. எல்லோரும் கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகும், சூப்பராக போகும்னு நினச்சோம், ஆனால் போல. இதனால தான் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகுங்கிறத பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. ஜப்பானில் வந்து பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுறாரு, ஃபுமியோ கிஷிதாங்கிறவர். அடுத்த மாதத்துலேயே நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் திரும்பி பிரைம் மினிஸ்டர் ஆகலை அப்படின்ட்டாரு. ஓவராலாக அவர் வெரி அன்பாப்புலர், அதனால் அவர் ஆக்கலை. டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லா கேம்பஸ்லேயும் போகிறோம், 9-11 lakh சேலரி கொடுத்து ஆள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இவி பேட்டரிக்கு பணம் வாங்கிறதுக்காக எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் போகிறோம்
அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனியை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணி அதை ஒரு ஐபிஓவாக போட்டாலும் படுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த லித்தியம் அயான் பேட்டரி யூனிட்டை மட்டும் தனியாக பிரித்து அதை நாங்கள் தனி கம்பெனியாக மாற்றி அதை ஐபிஓ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது குமாரமங்கலம் பில்லா என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரையும் ஹிண்டால்கோ போர்டுக்கு கொண்டு வந்துட்டார். அனன்யா பிர்லா அண்ட் அரியமான் விக்ரம் பிர்லா ரெண்டு பேரையும் வந்து போர்டில் சேர்க்க போகிறாரு. ஆல்ரெடி அம்மாவும் போர்டில் இருக்கிறாங்க, அதனால் போர்டு அப்படியே அம்பானி ரூட்டில் போய் குடும்பமே போர்டு போர்டே குடும்பம்னு வந்துட்டார். அடுத்தது ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா கேபிட்டலை வந்து என்பிஎஃப்சி இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் கம்பெனியாக மாற்ற போகிறாங்க. இதுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு, ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோல்டிங் கம்பெனிலேருந்து இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் கம்பெனியாக மாறப்போகுது. இந்த கம்பெனி டெஃபினட்டாக லிஸ்ட் ஆகணும், ஏன்னா லிஸ்ட் ஆகலைன்னா ப்ரெஷர் பயங்கரமாக ஏறும், ஏன்னா இது வந்து டூ பிக் டூ ஃபெயில் கம்பெனியாக மாறும். ஆனால் லிஸ்டிங் இருக்கணும். 1.76 லாக் க்ரோர்ஸ் அசட்டும் 8,630 கோடி ரூபா டோட்டல் இன்கம், நெட் ப்ராஃபிட் வந்து 3,327 க்ரோர்ஸ். அடுத்தது ஜாக்வார் லேண்ட்ரோவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவில் ரெடி பண்ணி டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரேஞ்சர் ஸ்போர்ட் அப்படிங்கிற வண்டியை இந்தியாவில் தயாரித்து டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் ராணிப்பேட் பிளான்ட்டு வந்துடும், எல்லாமே இங்கேருந்தே டெலிவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்தது ஸ்பென்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அது ஆர்பிஜி குரூப்பு, இங்கே மெட்ராஸில் மவுண்ட் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி இருந்ததெல்லாம் விற்றுட்டாங்க. கரிமேரா ஹோட்டலோட ஓனர் இவங்க, இப்போ ரீட்டைல் பிஸ்னஸ்ன்னு பண்ணிட்டு இருந்தாங்க, பல இடத்துல மூடிட்டாங்க. இப்போ ஹைதராபாத்லேயும் செவரல் சதர்ன் மார்க்கெட்ஸ்லையும் இழுத்து மூட்டிட்டாங்க. இதில் வந்து மோரும் இழுத்து மூடினாங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது டிமார்ட்டு. ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு பிளாக் பாக்ஸு, என்ன நடக்கிறதுனே நம்மளுக்கு தெரியாது. அதே சமயத்தில் ஸ்டார் இப்போ வந்து ப்ராஃபிட்டபுளாக அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் வந்து ஒருத்தர் டிமார்ட்டும் இன்னொருத்தர் ரிலையன்ஸ் ரீட்டைலும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கார்பரேட்னா ஓப்பனானா எல்லா பலசர கடையெல்லாம் இழுத்து மூடிடுவாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அதெல்லாம் நடக்கலை. இன்றைக்கி இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் இந்த பலசர கடையெல்லாம் இருக்குது. காலியானது பெரிய பெரிய கார்பரேட் இன்றைக்கி ஸ்பென்சர்ஸ் ரீட்டைலும் இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்தியாவில் ரீட்டைல் பிஸ்னஸை காப்பரேட்டைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதே மாதிரி போச்சுன்னா இந்தியாவில் கிரெடிட் க்ரோத் ஆகாது. கிரெடிட் க்ரோத் ஆகலைன்னா ஓவரால் எக்கானமி படுத்துரும். அண்ட் நம்மளோட கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமியை கிரெடிட் க்ரோத் நம்பி தான் இருக்குது. கிரெடிட் க்ரோத் இல்லைன்னா கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமியை இழுத்து மூட வேண்டியதான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரூபா ப்ரெஷரில் இருக்கும். பட்ஜெட்லேருந்து இது வரைக்கும் 45,000 கோடி விற்றுருக்காங்க எஃப்ஐஐஸ். இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் செய்தியை சொல்ல மறந்துட்டேன். எல்ஐசியோட உங்களுக்கு பாலிசி வேண்டான்னா ஆர்ஸ்கோன்னு ஒரு கம்பெனி வந்து அதுக்கு விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பாலிசியை அவங்க அசைன் பண்ணி வாங்கிட்டு இன்னும் 2-3 வருஷம் அதை ஒழுங்காக பணத்தை கட்டிட்டு அப்புறமா ஃபுல் வேல்யூ அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சரண்டர் வேல்யூக்கும் ஃபுல் வேல்யூவும் கலெக்ட் பண்ணுற ஆர்பிட்ராஜில் அவங்க நல்லா காசு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சிலண்டர் வேல்யூ 100 ரூபா இன்றைக்கி இருந்தாங்கன்னா 25 ரூபா சிலண்டர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 25 ரூபாய்க்கு இருக்கிறத 50 ரூபாய்க்கு வாங்கி இவங்க பேமெண்ட் கட்டி வெயிட் பண்ணி ஃபுல் கேஷ் வாங்குறாங்க. ஸோ இது ட்ரேடிங் ஆஃப் எல்ஐசி பாலிசிஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரேடிங் ஆஃப் எல்ஐசி பாலிசிஸ் தவறு, நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் அப்படின்னு எல்ஐசி சொல்கிறாங்க. எல்ஐசி என்ன சொல்கிறாங்கன்னா, 1 நாள் வந்து இதில் நடுவில் ட்ரேட் பண்ணி உனக்கு பதிலாக ப்ரீமியம் கட்டி காசு வாங்கிட்டனாலலாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. அதனால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி கம்பெனிகிட்ட என்னோடய பாலிசியை ப்ளஸ் பண்ணுறதே தப்புன்னு நான் சட்டத்தை போட போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐஆர்டிஏ வந்து இன்னொன்று இருக்கே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னேன், நான் சொன்னது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி, இந்த கம்பெனி தப்பு தவறு, எப்படி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு நிறைய பணம் கொடுக்கலாம், அதை நாங்கள் பொறுத்துக்க முடியாது வந்து சொல்கிறாங்க. அங்க மொத்தம் இதெல்லாம் நல்ல இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இதெல்லாம் நார்மல் ப்ராக்டிஸ். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு. இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.